ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி அடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, இந்தியா உமன்ஸ் வெர்சஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ், இந்த ரெண்டு டீமுக்கு இடையே நடக்க போகிற செகண்ட் T20 மேட்ச்க்கான ட்ரீம் ரன் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 11th டைம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தான் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வெளியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு T20 நடந்த சேம் க்ரௌண்ட் டாக்டர் டிவி பட்டேல் ஸ்டேடியம் தான் அந்த மேட்சும் கண்டக்ட் பண்ணுறாங்க. போன மேட்சை பற்றி ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து ஜிஎல் டீம் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்தியா உமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா உமன்ஸ் டாஸ் வின் பண்ணி போலிங் சொன்னாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா, இந்த ரெண்டு பேர் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 172 போர்டில் போட்டாங்க. செம்ம ரன்னு, சரி மேட்சஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நிறைய போலர்ஸ் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாங்க, மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே நடக்கலை. ஆஸ்திரேலியா உமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட்டை கொடுத்து இந்த 173 ரன் சேஸை வின் பண்ணிட்டாங்க. ஒன் சைடாக வின் பண்ணிட்டேங்க. ஆஸ்திரேலியா சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெத்து மூணே, அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக 45+ ஆவரேஜ் வச்சுருக்காங்க. இந்த மேட்ச்லையும் அதை அதை இன்னும் கொஞ்சம் கூட்டி கிட்டத்தட்ட 89 ரன் நாட் அவுட்டில் முடித்தாங்க. டேவிட் வாரன் ஆடின மாதிரி இருந்துச்சு அவங்க ஆடின ஷாட்ஸ் எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கார்த் பொறுத்த வரைக்கும் ஒரு 40 ரன்ஸ் அடித்து நாட் அவுட்டில் மேட்சை வந்து ஒன் சைடாக முடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் வந்து டெஸ்ட் ஆவாங்க. மஸ்ட்டாக இந்த மேட்ச் வந்து ஜிஎலுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். டெலிகிராம் சேனல் வந்து லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபைனல் டீம்ஸ் அப்புறம் நிறைய அப்டேட்ஸ் அதை பற்றிலாம் நிறைய கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசன் பாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆண்ட 5 மேட்ச்சில் 1-0 வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆண்ட 5 மேட்ச்சில் 3 வின்னு 2 லாஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா தான் ஹையாக இருக்காங்க. 26 மேட்சஸ் ஆடி இந்தியா 6 வின்னு, ஆஸ்திரேலியா 19 வின்னு, 1-0 முடிஞ்சிருக்கு. இந்தியாவில் வச்சு, அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா T20 மேட்சஸ் வந்து இந்தியாவில் வச்சு நடந்தது மொத்தம் 8 மேட்சஸ் நடந்திருக்கு. ஆஸ்திரேலியா இந்தியா வந்து அதில் 1 மேட்சும், ஆஸ்திரேலியா 7 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹோம் கிரவுண்டில் நடத்துகிற டீமோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்தியா கிரவுண்டில் ஆஸ்திரேலியாவோட டாமினேஷன் தான் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்தியா உமன்ஸ் வந்து ஆஸ்திரேலியா உமன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ஆவரேஜான ஸ்கோர் எவ்வளோ அடிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா 128 அடிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா உமன்ஸ் வந்து 139 அடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சும் வந்து 150+ வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரெண்டு சைடும் நல்ல டீசெண்டான பேட்டர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் பவுலர்ஸ் ரெண்டு சைடுமே கம்மியாக இருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, விக்கெட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது இந்த பிச்சில். நம்ம நிறைய பேட்ஸ்மென்ஸை கொண்டு போனாலே நல்லதாக இருக்கும். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டர் டிவி பட்டேல் ஸ்டேடியம் வந்து நியூட்ரல் ட்ராக்கு. ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுற டீமுக்கு வந்து ரொம்பவே அட்வான்டேஜ் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. போன மேட்ச் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. டோட்டல் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 மேட்சஸ் இந்த கிரௌண்டில் நடந்திருக்கு. 17 பேட் ஃபஸ்ட்டு, 21 பேட் செகண்டுன்னு ஒரு டீசெண்டான ரெக்கார்டு தான் இருக்குது. பார்க்கலாம் இந்த மேட்ச் சேசிங் வின் பண்ணால் ஃபஸ்ட் பேட்டிங் வின் பண்ணாலும் இந்தியா டாஸ் வின் பண்ணாலும் போலிங் தான் சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியா டாஸ் பண்ணாலும் போலிங் தான் சொல்லுவாங்க. இந்தியாவோட பிளேயிங்லாம் பார்க்கலாம். ஸ்மிருதி மந்தானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன மேட்சில் நிறைய கச்சாட் ஆனாங்க. ஷார்ட் பால்ஸ் வந்து ட்ரை பண்ணலை. இனிஷியலாக நல்லா ஸ்விங் ஆகல, கொஞ்சம் கார்த்துக்கு வந்து திணறினாங்க. அதாவது ஒரு பிளேயர் இருக்காங்க கார்த்துங்கிட்டு, அவங்க நல்லா ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்து ஒரு நல்லா ஸ்விங் பண்ணப்போ அவங்க ஓரில் நல்லாவே திணறினாங்க ஸ்மிருதி மந்தானா. அடுத்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆடிட்டாங்க. சுதர்லாண்டுக்கிட்ட வந்து அவங்க விக்கெட்டை கொடுத்தாங்க, 28 ரன் அடிச்சிருந்தாங்க. ஷஃபாலி வர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 21 ரன், ஸ்பீடாக குயிக்காக ஸ்கோர் பண்ணாங்க. வந்து அடித்த வேகத்திலே அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. இந்த மேட்சுக்கு வந்து ஜிஎல் ட்ரை பண்ணுங்கள், எஸ்எல்ல எடுத்துக்க வேண்டாம். ஜெமிமா ரோஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 13 ரன் ஹெட் ஹெட்டில் ஆவரேஜ் இருந்தாலும் ஒரு 4 பால் டாட் ஆனதுக்கு 5வது பால் சுற்றி அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. நம்ம பெரிய பார்த்தீங்கன்னா எல்சி பெரிய பொறுத்த வரைக்கும் மெய்டன் விக்கெட் போட்டாங்க. அந்த பவர் பிளே ஓவரில் 4th ஓவர்கிட்ட மெய்டன் விக்கெட் போட்டாங்க. நல்லாவே பவர் பிளேயில் அவங்களை வந்து 2 ஓவர் யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஓவர்ஸே கொடுக்கல. அடுத்து ஹர்மன் பிரீத் கவுரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீமோட கேப்டன், 21 ரன் அடிச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு T20யில். ஆஸ்திரேலியா கவுரை நல்லாவே ஒரு 35+ வந்து ஆவரேஜ் இருக்குது, நாளைக்கும் மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வைத்தியா போன மாதம் டெபு ஆனாங்க. டெபுலே பார்த்தீங்கன்னா 25 நாட் அவுட்டு, ப்ளஸ் 3 ஓவர் போட்டாங்க. ஒரு விக்கெட்டு மொத்தமே ஆஸ்திரேலியா 1 விக்கெட் தான் கொடுத்தாங்க, அந்த 1 விக்கெட் இந்த பிளேயர் தான் எடுத்தாங்க. ஆல்ரவுண்டர், அதாவது ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்கிறனால இவங்களை நம்ம வந்து எஸ்எல்னாலும் சரி ஜிஎல்னாலும் சரி நல்லா கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஸை பொறுத்த வரைக்கும் வேகமாக ஒரு 36 ரன் அடித்தாங்க. ஆல்ரெடி தெரியும் ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு பேர் போனவங்க ரிச்சா கோஸ்ன்ட்டு. அதே இது ஹெட் ஹெட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ரன் ஆவரேஜ் வச்சுருந்தாங்க. குயிக்காக வந்து ஒரு 36 ரன்ஸ் அடித்து பெரிய ஸ்கோருக்கு வந்து ஒரு பேஸை அமைச்சிட்டு போனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா செம்ம பேட்டிங், எங்கே போனவன் அதாவது ஆஸ்திரேலியா உமன்ஸுக்கு வந்து எங்கே போடனே தெரியலை அவங்களுக்கு. மொத்தத்தில் டெத்தில் வந்து ஃபுல்லாக பாடி லென்த்லேயே போட்டுட்டு இருந்தாங்க.
தீப்தி சர்மா பார்த்திங்கன்னா ஸ்கொயர் லெக்கு ஃபைன் லெக்கு வளைச்சி வளைச்சி அதே சைடில் ஃபோர் ஃபோராக அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 ப்ளஸில் விளாண்டாங்க. 36 நாட் அவுட்டு 3 ஓவர் போட்டாங்க, பட் விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஹெட்டு கெட்டில் பார்த்திங்கன்னா 21 ஆவரேஜ். விக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ராதா யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போலர், ஹெட் கெட்டில் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. போன மேட்ச்லையும் பார்த்திங்கன்னா 3 ஓவர் போட்டாங்க, பட் விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. ரேணுகா சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மஸ்ட் ட்ரை ஜியலாம் சரி எஸ்எல்லாம் சரி ட்ராப் பண்ணாதீங்க. என்றைக்காக இருந்தாலும் விக்கெட்ஸ் எடுக்க எப்போ இருந்தாலும் கண்டிப்பாக இவங்களால் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். 4 ஓவர் மஸ்ட்டாக போடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேகனா சிங் இல்லைன்னா ராஜேஸ்வரி கேக்வாட். மேகனா சிங் வந்து ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ், ராஜேஸ்வரி கேக்வாட் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ராஜேஸ்வரி கேக்வாட் டீமில் வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு பிளேயரில் யாராவது ஒருத்தர் கூட நீங்கள் எஸ்எலுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். 4 ஓவர் கண்டிப்பாக போட்டுருவாங்க, விக்கெட்ஸும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து மூணையை தவிர மீது எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கிறனால கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏ சர்வானி, இவங்க வந்து லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ் போலர். போன மேட்ச்சில் பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டாங்க, பட் விக்கெட் கிடைக்கல. அந்தளவுக்கு ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லை போலிங்கில், ஜிஎல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பிளேயிங்லாம் பார்க்கலாம். அலெக்ஸ் கேலியை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ப்ளஸ் விக்கெட் கீப்பர், ஆஸ்திரேலியா டீமோட கேப்டன். இவங்க தான் ஹெட்டு கிட்ட பார்த்திங்கன்னா 27 ரன் ஆவரேஜ் இருக்குது. ஃபஸ்ட் மேட்ச்லையும் பார்த்திங்கன்னா 37 ரன் அதை மாற்றியிருந்தாங்க. ஒரு 2 கேட்ச் ப்ளஸ் ரன் அவுட் ப்ளாக் பாயிண்ட்னு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 77 பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீம் வைஸ் கேப்டன் சாய்ஸில் வந்திருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெத்து மூனே, போன மேட்சோட ஹீரோ, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 89 ரன் நாட் அவுட்டு. ஹெட்டு கெட்டில் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் 40 ப்ளஸ் இருக்குது. டீசெண்டான அதாவது வேறு லெவல் ரெக்கார்ட் வச்சுருக்காங்க. கேப்டன் வைஸ் கேப்டனும் பார்த்திங்கன்னா இவங்க தான் அதிகமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்களும் பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. மஸ்ட்டாக வந்து ஜிஎல்எல்னாலும் சரி எஸ்எல்னாலும் சரி நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மெக்கார்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 40 ரன்ஸ் நாட் அவுட்டு போன மேட்ச்சில். ஹெட்டு கெட்லையும் பார்த்திங்கன்னா 33 ரன் ஆவரேஜ், 1-1 வராங்க. நம்ம மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எல்சி பெரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 ஓவர் போட்டாங்க, 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க போன மேட்ச்சில். இந்த மேட்ச்சில் அப்படி ஓவர் கொடுப்பாங்களா என்னென்னு தெரியல. நிறைய பேர் அதாவது கிட்டத்தட்ட 7-8 பேர்கிட்ட குழப்பி குழப்பி ஓவர் கொடுக்காங்க. கொஞ்சம் டீம் மேக் பண்ணுறதுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது. எஸ்எல்ல ஈஸியாக வின் பண்ணிடலாம், பட் ஜிஎல் வந்து மஸ்ட்டாக வந்து நிறைய யோசிக்கிறதுனால கொஞ்சம் வின் பண்ணுறதுங்கிறது ஆஸ்திரேலியா டீம் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது எடுக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கார்ட்னர், கார்ட்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க, 3 ஓவர் போட்டாங்க. ஹெட்டு கெட்லேயும் ஆவரேஜை பார்த்திங்கன்னா 14 ரன் இருக்குது. இவங்களால் எப்போனாலும் ஃபயர் ஆக முடியும். ஒரு நல்ல பிளேயரும் கூட பார்த்து ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுதர்லாண்ட், வந்து ரீசெண்டாக பிக் பாஷ் லீகில் வந்து நல்ல ஃபார்மில் இருந்தாங்க. நிறைய பேர் அவங்களை வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிருந்தாங்க. நம்ம அவரை பிக் பண்ணியிருந்தோம். எஸ்எல்டிஎம் பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட் வந்துருந்துச்சு. 1 விக்கெட் எடுத்தாங்க, 3 ஓவர் போட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜெஸ் ஜோனசனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 ஓவர் தான் போட்டாங்க. இந்தியாவுக்கு எதிராக வேறு லெவல் ரெக்கார்ட் வச்சுருக்காங்க. 4 ஓவர் மஸ்ட்டாக கொடுப்பாங்கன்னு நினச்சோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு T20யில், ஆனால் கொடுக்கல. 12th ஓவருக்கு அப்புறம் தான் வந்து இவங்க போலிங்கே போட வந்தாங்க. அந்த வகையில் பார்க்கையில் நாளைக்கு வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்காங்க, நீங்கள் பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. அலானா கிங் பார்த்திங்கன்னா 3 போட்டாங்க, இந்தியாவுக்கு எதிராக விக்கெட்ஸே எடுக்கலை. அலானா கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ட்ராப் பண்ணிங்க, அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அடுத்து காத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 போட்டாங்க, அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இவங்களை விட நல்ல பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் அவங்களே ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து ஷூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 மஸ்ட்டாக போடுறாங்க. இந்தியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க, ஆனால் போன மேட்ச் விக்கெட் எடுக்கலை. அதனால் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்து ஜிஎல்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாப் ரேங்க் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷன் பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா கார்ட்னர், மூனே, ஷுட்டு, எலிஸ் பெரி, என்னடா எல்லாமே ஆஸ்திரேலியா டீமில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படி தாங்க இருக்குது. இந்தியன் உமன்ஸில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சனில் ஒரே ஒரு ஆள் தீப்தி சர்மா. அவங்களுக்கும் வந்து விக்கெட்ஸ் கிடைக்க மாட்டேங்கி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆடிடுதாங்க ஸ்பின்னை, அவங்க போடுற ஸ்பின்னை ஆஸ்திரேலியன் உமன்ஸ் வந்து ஈஸியாக ஆடிடுதாங்க. அந்த வகையில் பார்க்கையில் வந்து நமக்கு வந்து அவங்கள வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் முடியும். கார்ட்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 ஓவர் போடுறாங்க, ப்ளஸ் பேட்டிங்கும் ஆட முடியும். 4 ஓவர் கிட்ட போடலாம், மஸ்ட்டாக ட்ரை பண்ணிங்க. ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் லோ பிக்கில் இருக்காங்க. மூனையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பாராங்க, 30% கேப்டன், 12% வைஸ் கேப்டன். போன மேட்ச்சில் 89 ரன் அடிச்சதுனால இவ்வளோ இருக்குது. பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா 45 ஆவரேஜ், செகண்ட் பேட்டிங்னா 33 கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காங்க. செகண்ட் பேட்டிங்னா ஒரு வைஸ் கேப்டன் கொடுங்க, ஃபஸ்ட் பேட்டிங்னா கேப்டன் கூட கொடுக்கலாம். அடுத்து ஷூட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் போலிங் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க. ஃபஸ்ட் போலிங்னாலும் சரி செகண்ட் போலிங் சரி மஸ்ட் பிக்காக பிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கு நல்ல ரெக்கார்டு இருக்குது, லோ பிக்கில் இருக்காங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல்சி பெரிய பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் தான் போட்டிருக்காங்க, 2-1 பேட்டிங் வராங்க. ஆனால் போன மேட்ச் பேட்டிங் கிடைக்கல, இந்த மேட்ச் அப்படி நடக்காது, கண்டிப்பாக பேட்டிங் கிடைக்கும். ஒரு 2-3 ஓவர் போட வாய்ப்பு இருக்குது, விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. 14% கேப்டன், 15% வைஸ் கேப்டன் பிக் பண்ணியிருக்காங்க, நீங்களும் பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வந்து ஜிஎல் டீம் அதாவது சாரி நார்மல் டீம் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீம் இப்போ நம்ம கிரியேட் பண்ணலாம். அது அலெக்ஸ் கேலியை வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில். ரிச்சா கோஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக போகிறவங்க மட்டும் பிக் பண்ணிக்கோங்க, எஸ்எலுக்கு நமக்கு வந்து தேவையில்லை. ஜிஎல்லாம் பிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுர் மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. சஃபாலி வர்மா 46% பிக் பண்ணியிருக்காங்க.
பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா ஜெமிமா ரோதேஸ் வந்து ரெக்கார்டு வந்து அந்தளவுக்கு இல்லை, ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து போயிருக்காங்க. அந்த வகையில் நம்ம இப்போ பிக் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணே பெர்ரி, ஸ்மிருதி மந்தானா ஒன் ஆர் டூ டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ணிங்க. ஹர்மன்பிரீத் கவுர் வந்து மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தீப்தி ஷர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் பிக்கில் நல்லாவே இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மெக்கார்த், கார்ட்னர், சுதர்லாண்டை மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. பவுலிங் போடுறாங்க, ப்ளஸ் ஆல்ரவுண்டரும் கூட பவுலிங், அதாவது பவுலிங்கில் பார்த்திங்கன்னா ரேணுகா சிங் தாகூர் தான் ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. அடுத்து ஜோனசன் இருக்காங்க. அடுத்து நம்ம இதில் கூட நம்ம ஆல்ரவுண்டர்ஸில் கூட ஒருத்தர் ஏதாவது சுதர்லாண்டுக்கு பதிலாக நம்ம பேட்டிங்கில் ஸ்மிருதி மந்தானா, அடுத்து பண்ணி ஷுட்டு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். டீம் பார்த்துக்கோங்க, இது வந்து ஃபைனல் டீம் கிடையாது, நம்ம டாஸுக்கு அப்புறம் தான் ஃபைனல் டீம் கொடுப்போம். இதில் பார்த்திங்கன்னா ரிஸ்கி பிளேயர்ஸ் யாருமே எடுக்கலை, எல்லாமே சேஃப் பிக்காக தான் இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா மூணு ஊர் போடுறாங்க, இவங்க பவுலிங் போடுறதில்ல. இப்போ ரீசெண்டாக போட்டாலும் இந்தியா கூட அடி வாங்குவாங்க. இவங்க ரெண்டு ஊர் போடுறாங்க, இவங்க ரெண்டு ஊர் தான் கொடுத்தாங்க. நாலு ஊர் போடலாம், பார்க்கலாம் எந்த அளவுக்கு பிக் பண்ணலாம் அப்படின்ட்டு. வீடியோ பிடிச்சிக்க நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேண்டஸி விளையாடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.